மேடம், இந்தியா முழுவதும் ஊரடங்கு 40 நாள் இருந்தது. இந்த 40 நாளுக்கு பிறகு சில தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைய கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அதே போல தொழில் நிறுவனங்கள் சிலது செயல்பட வந்து இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு கொடுத்தது. அதே போல நம்மளுடைய தமிழக அரசும் நிறைய தளர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியாவின் பல மாநிலங்கள்ல நேற்றுக்கு மதுபான கடைகள் ஓபன் ஆனதும் அங்க கூட்டம் சாரசாரையாக நின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதனுடைய நிகழ்ச்சியா நேற்று மாலை தமிழக அரசும் வந்து 7ஆம் தேதியிலிருந்து வர 7ஆம் தேதியிலிருந்து மதுபான கடைகளை திறக்கிறதும் சமூக இடைவெளியோடு அங்க வந்து மது பிரியர்கள் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனாவில 40 நாட்களாக பணி புரிஞ்ச எல்லா மருத்துவர்களா இருக்கட்டும், காவலர்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் அவமதிக்கிற வண்ணம் இந்த நேற்று வந்து அவங்க முடிவெடுத்தது வந்து இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாட்களாக இல்லாத அளவுக்கு அதிகமா பரவுது. நேற்று ஒரு நாளையே 527 பேருக்கு கொரோனா பரவிருக்கிறத நம்ம செய்திகள்ல பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து 17ஆம் தேதிக்கு முன்பே கடைகளை திறக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் மேல பற்றே இல்லாத ஒரு செயலா தெரியுது. மேடம், இந்தியாவின் பல மாநிலங்கள்ல கடைகள் திறக்கப்பட்டிருக்கு மேடம், அதனுடைய ஒரு பகுதி தான் தமிழ்நாட்டிலும் திறக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல நடக்கிறது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேச முடியாது. நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுல தமிழகத்தை வந்து எப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பேச முடியும். பல மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல பல நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பண்றோமானா அதை நம்ம பண்ணல. அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்கு பிற மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது ஒரு முட்டாள்தனமான செயலா நான் பாக்குறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிவாரண உதவி கேட்டு மக்கள் பசி பட்டினியில நிறைய இடங்கள்ல பட்டினியில இருக்கும் போது பணிக்கே செல்லாத போது எங்கிருந்து பணம் வரும், எப்படி அவங்க டாஸ்மாக்கு போக முடியும்? அங்க போய் அவங்க மதுபானத்தை வாங்குறதுக்கு பணம் யார் கொடுப்பா? அப்போ ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வரும்? அப்ப என்ன நினைக்க தோணுதுன்னா, அடமான கடைகளை வந்து 2 நாளைக்கு முன்னாடி தொடக்க வச்சுட்டு அடுத்த 2 நாள்ல வந்து வேலைக்கே போகாதவங்களை மதுக்கடைகளை திறந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன விஷயம், பெண்களுக்கு அவ்வளோ பெண்களோட தாலி அடமானத்துக்கு போகும், அதுதான் உண்மை. இதை வந்து தமிழக அரசு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த மதுக்கடைகளை நேரடியா அவங்க வந்து உடனே இந்த ஊரடங்கு காலகட்டங்கள் எல்லாம் திறக்கல. ரொம்ப அரசு வந்து ரொம்ப வந்து அதிரடியான முடிவுகள் எடுத்து கடைகள் எல்லாம் மூடினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இப்ப வந்து சில கட்டுப்பாடுகளோடு சில தளர்வுகள் கொடுக்கும்போது மது பிரியர்கள் அவங்க வந்து தேவையற்ற சில விஷயங்கள் பண்ணதெல்லாம் இந்த ஊரடங்கு காலத்துல நம்ம பார்க்க முடிந்தது. பெயிண்ட் வார்னிஷ் எடுத்து குடிக்கிறதும், அதே போல கள்ளச்சாராயங்கள் பெருகினதும், இதெல்லாம் நம்ம அதிகமா பார்க்க முடிந்தது அல்லவா? இப்ப அதற்காக தான் அதையெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக வழக்கமா இருக்கிற அந்த அரசு மதுபான கடையை திறக்கிறாங்கன்றது ஒரு முடிவு. எல்லா மாநிலங்களும் எடுக்கும் போது அந்த முடிவை தமிழக அரசும் எடுக்கிறது. அப்படின்னா மகாராஷ்டிராவில அதிகமா பாதிக்கப்பட்டது, கொரோனா பாதிக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா, அங்கேயும் மதுபான கடைகள் நேத்தே ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 2-3 நாட்கள் கழித்து தான் ஓபன் பண்றாங்க. இதை நீங்க வந்து கண்டிச்சு மதுக்கடைகளை மூடும் முறை போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதாவதுங்க, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அங்க உள்ள சூழ்நிலையும், அங்க ஒருவேளை வந்து அங்க கள்ளசாராயமோ வேற போதைப் பொருட்களோ அதிக அளவுல புழங்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அங்க அதனால ஏற்பட்ட விளைவுகள் வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். அதை பத்தி நம்ம ஆய்வு பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அதிக அளவுல கள்ளசாராயமோ அதிக அளவுல எந்த விஷயமே நடக்கல. ஒரு லிமிட்டா ஒரு 5-10% அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். அந்த அளவு கடந்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஒரு நல்ல அரசா இருந்துச்சுன்னா இந்த 40 நாட்களை வந்து அப்படியே நம்ம தொடர்ந்து மது குறைக்கிறேன்னு சொன்னவங்க தான், இவங்களோட தேர்தல் அறிக்கையில படிப்படியாக மது குறைக்கப்படும்னு சொன்னவங்க தான் அதிமுக அரசு. அப்ப என்ன அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க? இந்த மாதிரி உயிர் போற சூழ்நிலையில கூட வேற எந்த விதமான ஒரு அட்லீஸ்ட் கடைகளை குறைச்சு திறக்கிறேன்னு கூட சொல்லாம அப்படியே திறக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல இவங்க படிப்படியா குறைக்கிறவங்களா அல்லது மக்கள் மேல பற்று உள்ளவங்களா இப்படி எல்லாம் சிந்திக்க தோணுது. இது நல்ல அரசா இருந்துச்சுன்னா ஒரு பூரண மது விலக்குக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி நல்ல விதமாகவே அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சு சரிக்கு பாதியா மதுக்கடைகளை குறைத்து எவ்வளவோ வழிமுறைகளை வந்து பின்பற்றி இருக்கலாம். ஆனா எதையுமே பத்தி யோசிக்காம மேடம், எல்லா இடங்கள்லயும் ஒண்ணும் மதுபான கடைகளை திறக்க போறது இல்ல. கட்டுப்பாட்டு உள்ளான பகுதிகள் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பிரிக்கப்பட்ட பகுதிகளில் திறக்க போறது இல்ல. சிகப்பு மண்டலங்கள்ல அங்க போலீஸ் கட்டுப்பாட்டுலயும் மருத்துவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஏரியாக்கள்ல இருந்தாலும் இப்ப வருமானம் இல்ல, எப்படி மது குடிப்பாங்க அதை சொல்லுங்க. போன மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு வச்சுட்டா அந்த 1000 ரூபாய வாங்குறதுக்கான வழியாது.
இது எப்படி அவங்க வருமானம் இல்லாமல் மதுக்கடைகளுக்கு எப்படி போவாங்கங்கிறதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நகைகள் அண்டா குண்டாவெல்லாம் அடகுக்கு போயிடும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10 நாளுக்குள்ளேயே திருட்டு அதிகரிக்கும். திருட்டு அதிகரிச்சு வழிபறி நடக்கும், திருட்டு நடக்கும், போதைக்காக அவங்க திருட்டுக்கு ஆளாகிடுவாங்க, எத்தனை ஏடிஎம் உடைப்பாங்கன்னு தெரியாது. இது மாதிரி பல விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத சாதாரணமாவே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. தொடர்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குமா என்ன? இந்த 40 நாள்ல எதுவுமே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லாம தான் நம்ம இருந்திருக்கோம். ஆமா, இப்ப திறக்காததுனால எந்த சம்பவம் இல்ல. 79-80% குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு ஆய்வே சொல்றாங்க. அப்ப வந்து இந்த குற்றங்களுக்கு பெரும்பான்மையான காரணமாக மது இருக்கு. 50%க்கு மேல குற்றங்களுக்கு மதுவோட பங்களிப்பு நிச்சயமாக இருக்கு. அப்ப இதை திறக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம், கஜானா காலியா இருக்கு, அரசாங்கத்தை நடத்த முடியல, அரசாங்கத்தை ரன் பண்ண தெரியல அப்படிங்கறத தவிர வேற எந்த காரணமுமே இவங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட்ட நிதி 18,320 கோடி அவங்க வாங்கிருக்கணும். அதை வாங்கறதுக்காக அவங்க எந்த முயற்சியும் எடுக்காம எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால வந்து மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்ல, பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல உள்ள பெண்கள் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, பெண்கள் எல்லாம் பத்தி கவலைப்படாம இதை ஓபன் பண்றத நிச்சயமா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா நான் போராடுவேன். நான் வந்து மதுக்கடைக்கு முன்னாடி நாளை மறுநாள் நான் போய் உட்காந்துருவேன். அதை பத்தி கைதாகிறத பத்தி கவலை இல்ல, நிச்சயமா போராட்டம் செய்வேன். மேடம், நீங்க மதுக்கடைகளுக்கு எதிராக போயிட்டு நாங்க தர்ணா பண்ண போறேன், போராட்டம் பண்ண போறேன்னு இந்த சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல, ஜஸ்ட் நான் உங்களோட நேர்காணல் எடுத்துருக்கிற இந்த சமயத்துல, சென்னையில மட்டும் மதுக்கடைகளை மூடலாம் அப்படின்ட்டு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு சொல்லிட்டாங்க சென்னையில மட்டும் மதுக்கடைகளை மூட போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அரசாங்கம் வந்து மக்களை பற்றி கவலைப்படுகிற அரசாங்கமா இருக்கணுங்கிறது தான். இன்னைக்கு சென்னை மட்டும் அல்லாம எங்க பார்த்தாலுமே ஊரடங்குல யாருமே வேலைக்கு போகல. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன். வேலைக்கே போகாதப்ப, வருமானமே இல்லாதப்ப மதுக்கடைகளை திறந்தா என்னென்ன பிரச்சனை வரும்? அது 10 நாட்களாக இருந்தாலும் 2 நாளா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறத அரசாங்கம் சிந்திக்கணும். சென்னையில அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால உங்க மூடுறதுக்கு முடிவெடுக்கிறது, அதே மாதிரிதான் எல்லா இடங்களிலுமே இது பரவுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பை தான் உருவாக்குமே தவிர. ஏன்னா அத்தியாவசியமான பொருட்கள், அத்தியாவசியத்தை வந்து ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூட்டமா கூடியிருக்காங்க, அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியல. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பரவலாக்கம் பண்ணிருக்கலாம், எல்லா இடங்களிலும் மார்க்கெட் அங்கங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க உட்பட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொன்னது மதுக்கடைகளை இப்ப ஏன் திறக்கறீங்க அப்படின்னு. திமுக உட்பட திமுக தலைவர் ஸ்டாலின் கூட இதை கண்டிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது சென்னையில மதுக்கடையை மூடி இருக்காங்க, சரிங்களா? சென்னையில மூடப்பட்ட அந்த முடிவுகள் இப்ப நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது, அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே நீங்க பாக்குறது? சென்னையில மூடினாங்க அப்படின்னு சொன்னா வரவேற்கத்தக்கதுதான். சென்னையில மூடினா வரவேற்கத்தக்கதுதான். சென்னையில மூடின மாதிரியே பிற மாவட்டங்களையும் மூடணும். ஏன்னா பணிக்கு செல்லாமல் இதை நீங்க எங்க வேணாலும் சொன்னாலும் எல்லாருக்குமே ஒரு சாதாரண உங்களுக்கு தெரியறது, ஒரு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு எத்தனை இடங்களுக்கு போய் எவ்வளவு சமூக இயக்கங்களும் எவ்வளவு பேர் போயிட்டு அரிசியும் பருப்பும் கொடுத்து அவங்களுக்கு உணவு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உணவுகளை கொடுத்து எவ்வளவு பேர் ஊனமுற்றோர்களா இருக்கட்டும், பலர் வந்து இன்னைக்கு எந்த பணிக்கு செல்ல முடியாம நிவாரணம் பெற்றுட்டு இருக்காங்க. நிவாரண உதவி செய்ய வேண்டிய சமயத்துல, நிவாரணத்துக்காக காத்திருக்க சமயத்துல மதுக்கடைகளை திறப்பது என்பது எந்த மாவட்டத்துக்குமே சரியா இருக்காது. அது வந்து இப்ப வந்து பச்சையா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், சிகப்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது வந்து இல்லாத இடத்துல கூட ஒரு பரப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இப்ப வந்து கிருஷ்ணகிரி வந்து பச்சை மண்டலமா இருக்கு, அங்க திறக்குறாங்க அப்படின்னு சொன்னா பிற மாவட்டங்கள்ல இருந்து அங்க வந்து எளிய முறையில அங்கேயும் அந்த மாவட்டத்தையும் சிகப்புக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வழிதான். எல்லா மாவட்டத்துக்கும் போலீஸ் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க மேடம். மாவட்டத்தை தாண்டி தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலர் வந்து சில அரசியல் காரணங்களையும் சில அவங்களோட இது தன்மையை யூஸ் பண்ணிக்கிட்டு விஐபி கார்டு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி கொடுத்து கூட அவங்க அங்கிருந்து அங்க ஊடுருவி வர்றாங்க. எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு தளர்வுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அது முடியாது, அது என்ன பண்ணாலும் நீங்க அதை வந்து முழுமையாக கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியாது. இன்னைக்கு இருக்கிற அதிமுக அரசு உட்பட எல்லாருக்குமே, நீங்க உட்பட நான் உட்பட எல்லாருக்கும் மது விலக்கு வேணும்ன்ற உண்மைதான் மேடம். ஆனா உடனே சாத்தியமா, உடனே அதை வந்து நிறுத்த முடியுமா? அதுல இருக்கிற சிக்கல் நிறைய மேடம். பக்கத்துல இருக்கிற கேரள மாநிலத்துல கொரோனா ஊரடங்கு காலத்திலே பினராயி விஜயன் அவர்கள் டாக்டர் மூலமா யார் யாருக்கு ஏதேனும் தேவைப்படுதா, அதாவது அவங்களால முடியாது அப்படின்ற பட்சத்துல டாக்டர்கள் மூலமாகவே அறிவுறுத்தி அவர்களுக்கு மது கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்ல.
கேரளாவில் அப்படி நடந்திருக்குது. கட்டுப்பாடா இருக்கிற ஒரு மாநிலம், கொரோனாவை கட்டுப்படுத்திய ஒரு மாநிலம், அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, மக்களுடைய மனநிலையை புரிந்துதான் சில விஷயங்களை மதுரைக்கு நம்ம உடனே கொண்டு வர முடியாது மேடம். கொஞ்சம் கொஞ்சம் தான் லேட் ஆகும் இல்ல, அதற்கான நேரத்தை எடுத்துக்கணும் இல்ல கால அவகாசம். அததான் சொல்றேன், கண்டிப்பாக உடனடியாக மதுவிலக்கு கொண்டுட்டு வர முடியாது, அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா இந்த 40 நாள் கடையை மூடி இருக்கிறதுங்கிறத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புல இருந்து மது விலக்குக்கான படிகளை தொடங்கி இருக்கலாம். அதாவது அந்த படிகள் என்னென்ன தொடங்க போறாங்க, எத்தனை கடைகளை மூட போறாங்க, ஒரு பர்மிட் கார்டு சிஸ்டம் கொடுக்கலாம், ஒரு பர்மிட் கார்டு, ஒரு கார்டுக்கு இவ்வளவுதான் மது வாங்க முடியும். நீங்க பாத்திருப்பீங்க, சாக்குல எல்லாம் வச்சு நேற்று டிவில எல்லாம் காமிச்சாங்க, பிற மாநிலத்துல எல்லாம் சாக்கு பையில வச்சு தலையில தூக்கிட்டு போறதெல்லாம் பார்த்தோம். அப்ப அளவுக்கு அதிகமா மது வாங்குறது, இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வீடு வீடா இன்னைக்கு போய் சளி இருக்கா காய்ச்சல் இருக்கான்னு கேக்குறாங்க, அதற்கு பதிலாக அவங்களே போயிட்டு கூட இங்க யாராவது மதுவால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, மது இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம், அவங்களை அந்த போதை மறுவாழ்வு மையங்களை சேர சொல்லி வலியுறுத்தலாம். மாவட்டம் தோறும் போதை மறுவாழ்வு மையம் இலவசமா திறக்கணும், அதையே இங்க இன்னும் நடைமுறைப்படுத்தி செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மதுவுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து 50% பேர் வந்து மதுவுல இருந்து வெளியில வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. இந்த 40 நாள் குடிக்காம இருந்த 50% பேர் மதுவுல இருந்து வெளியில வரலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. அவர்களுக்கு அவங்களை வழி நடத்திட்டு போறதுக்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கு, என்ன செய்ய போகுது? இந்த தரவு எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க? 50% இப்ப வந்து தயாரா இருக்காங்க மது விடுறதுக்கு அப்படின்ற தரவு நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க மேடம்? நல்ல கேள்வி. நான் வந்து வீட்டுல இல்ல, லாக்டவுன் பீரியட் தான் இருந்தாலும் நாங்க என்னோட பிசினஸ் வந்து ஒரு பல்பொருள் அங்காடி வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 300 பேர் 400 பேர் இங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வர்றாங்க. அதுல இருந்துதான் நான் இந்த சர்வே எடுத்தேன். என்னுடைய பணி வந்து நான் மக்களுக்காக எப்போதுமே மக்களை சார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால நாம எங்க இருந்தாலும் மக்கள்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறோம். முன்வைக்கும் போது அவங்க சொன்னது, இது குடும்பத்தோட நாங்க இருந்ததே இல்லை, இது மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கிறது குடியெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது, இதுலயே மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் நேரடியா ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன். ஏன்னா சர்வே அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பேர்கிட்ட எடுத்தாலும் ஒண்ணுதான், ஒரு 300 பேர்கிட்ட எடுத்தாலும் ஒண்ணுதான். என்னோட சர்வே படி நிச்சயமாக 50% பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அதுல 2% பேர் கள்ளசாராயம் காய்ச்சவும் முயற்சி செய்யறாங்க. நான் அதையும் சொல்றேன், 2% பேர் 3% பேர் கள்ளசாராயம் காய்ச்சவும் முயற்சி செய்யறாங்க. இது மாதிரி பல மாதிரியான சர்வே நான் கேட்டுட்டு இருக்கேன். மதுவிலக்கு என்பது எல்லாருக்கும் வேணும்தான், மீண்டும் சொல்றேன், மதுவிலக்கு அது வந்து சாத்தியமாக கூடிய விஷயம்தான், அது காலம் எடுத்துக்கும். ஆனா என்னுடைய கேள்வி, இதை தவிர்த்து அரசுக்கு வேற என்ன வருவாயை ஈட்ட முடியும்? அதுலதான் நம்ம டார்கெட் வச்சு பெருமளவு நம்ம வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு அரசு வெளிப்படையா சொல்லிடுச்சு தமிழக அரசாங்கம் பல முறை. இன்னைக்கு பொருளாதார வல்லுநர்கள் வந்து, பொருளாதார வல்லுநர்கள் தயாரா இருக்காங்க மது இல்லாமல் இதே வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழிமுறைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இவங்க வந்து 30,000 கோடி அப்படிங்கறதெல்லாம் உடனடியாக ஏற்படுத்த முடியாது. கிராமங்கள்ல இளைஞர்கள் அதிகமாக உள்ள இடம் இந்தியா. இப்ப தமிழ்நாட்டிலும் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப இளைஞர்களோட சக்தியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளோட கிரானைட் போன்ற அந்த நம்மளோட இயற்கையான இயற்கை நம்மள்கிட்ட கிடைக்கிற ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ வச்சு நம்மளால வருமானத்தை உருவாக்க முடியும். இங்க வந்து ஊழல் இருக்கிறதுனால, ஊழல் ஒரு விஷயம் இருக்கிறதுனால எந்த விஷயமே சரியான முறையில இங்க செயல் வடிவம் பெறதில்லை. அப்ப அந்த செயல் வடிவம் ஆரம்ப கட்டத்திலேயே ஊழலுக்கு அடிமையாயிடுது. யாராவது ஒரு ஒரு தரப்பினர் தான் அந்த அந்த மொத்த அந்த கான்செப்ட், அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டோட மொத்த பலனையுமே ஒரு சாரார் மட்டுமே பெறாங்க. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கப்பட முடியல. அப்ப ஊழல்னா இது வந்து பேஸ்லேருந்தே பேச வேண்டியதா இருக்கும். கண்டிப்பாகவே பொருளாதார வல்லுநர்களை வச்சு, இளைஞர்கள் சக்தியை வச்சு கண்டிப்பாக இதற்கு இன்ஸ்டிட் ஆஃப் தட் இதுக்கான மாற்று வழிகளையும் இதற்கு பதிலாக ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும். மேடம், சமூக அக்கறையோட நீங்க வந்து ரொம்ப போராடுறீங்க அந்த மது விஷயத்துக்கு. கடந்து நீங்க ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய கட்சியில இருக்கும் போதும் இதற்காக நீங்க போராடியவங்க, இப்பவும் போராடுறீங்க. என்னுடைய கேள்வி, இதுல இருந்து மதுவை விட்டு வெளியே, மது விளக்கை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா இங்க நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படும், அல்லது குடும்ப வன்முறை ஏற்படும், இதையெல்லாம் யார் ஃபேஸ் பண்ணும்? அரசாங்கம் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்க அதாவது குடும்ப வன்முறைகள் வர்றதுக்கு அதிகமா மது காரணமா இருக்கா, இல்ல வெளியில வர்றதுனால வருதா? எல்லாத்துலயுமே விகிதாச்சாரம் தான். எந்த விகிதம் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாகுது மது இல்ல கிடைக்கலன்றதுனால வன்முறை நடக்குது இல்லையா, வீட்டுல பிரச்சனை நடக்காதா என்ன? அது எத்தனை நாட்கள் நடக்கும்? அதுக்காக தான் சொல்றோம், விழிப்புணர்வு கொடுங்க,
விழிப்புணர்வு கொடுங்க, அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், இதுல எல்லாருமே குடிக்கிறது இல்ல, ஒரு 60-65% குடிச்சாலும் மிச்சம் 35% பேரை வச்சு அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தன்னார்வலர்களை உருவாக்குங்க. அரசாங்கமே உருவாக்கலாம், தன்னார்வலர்களை உருவாக்கி விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை மீட்டு எடுத்துட்டு வரணும்னா எடுத்துட்டு வர கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த தலைமுறையில நம்ம முயற்சி செய்தால்தான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா வருடா வருடம் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் போகுது. இதே எண்ணிக்கையில போனுச்சுன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவோ பேர் குடிச்சிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து செய்யலாம். வன்முறை அப்படிங்கிறது ஒருத்தர் குடிச்சிட்டு அந்த குடும்பத்துல ஏற்படுது. இதே அப்பாவித்தனமா ரோட்ல டிரைவிங் பண்ணிட்டு போகும்போது அப்பாவிகள்லாம் கொல்லப்படுறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, குடியினால ஆக்சிடென்ட் நடக்காம இல்ல. இவங்க பாரும் நடத்துறாங்க, நல்லா கேட்டுங்க. அரசாங்கம் பாருக்கும் உரிமை கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு பக்கத்துல இடமும் கொடுத்துட்டு குடிச்சிட்டு டிராவல் பண்ண கூடாதுங்கிறாங்க. இப்ப இதுல வந்து அடிப்படையாகவே பல விஷயங்களுக்கு பதில் கிடையாது. பல விஷயங்கள் நாங்க பல கேள்விகளை முன் வச்சா அரசாங்கத்தால பதிலே சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன், பார் எதுக்கு நடத்துறாங்க? இல்ல அதெல்லாம் கடந்த காலம் மேடம், இப்ப இந்த சமயத்துல அது அதற்கான அறிவிப்பு எல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து பார்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும், ஒயின் ஷாப்ஸ் மட்டும் தான் திறக்கிற மாதிரிதான் இப்ப வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த 10 நாளைக்கு தானே, இந்த 10 நாளைக்கு தானே, அது இந்த 10 நாளைக்கு மதுவை பத்தி அவங்க பேசுறதே தவறுதான். 17ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 17ஆம் தேதி வரைக்கும் அவங்க மதுக்கடைகளை திறக்கிறது இந்தியா முழுவதுமே தவறான செயல்தான். மத்திய உள்துறை அமைச்சகம் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு, எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடையை திறந்துக்கலாம் அப்படின்ட்டு ஓபன் பண்ணலாம். அது வந்து அவங்க அவங்களோட பெரிய பெரிய தரப்புல இருந்து ஏற்பட்ட அழுத்தமாக இருக்கலாம், பல அரசியல் காரணமா இருக்கலாமே தவிர அது மக்களுக்கான ஒரு காரணம் கிடையாது. இது வந்து பின்னணி அரசியல் பின்புலத்தாலையும், ஏன்னா அது மாதிரிதான் இந்த இதை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர மக்கள் நலன் சார்ந்தோ மக்களை பற்றி சிந்தித்த எந்த அரசாங்கம், மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மதுக்கடையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு போராட்டம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப சென்னையில மதுக்கடைகள் மூடப்படும், சென்னையில திறக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எங்களுடைய பேட்டி நடந்துட்டு இருக்கும் போதே, உங்களோட பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதே இந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப மற்ற மாவட்டங்கள்ல திறக்கும், சென்னையில மட்டும் மதுக்கடைகள் ஓபன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசு. இல்ல மற்ற மாவட்டங்கள்ல எப்படி, நான் வந்து என்னால முடிந்த லெவலுக்கு நான் முதலமைச்சரை சந்திக்க கூட தயாரா இருக்கேன். சந்திச்சு இதற்கான விளக்கத்தை நேர்ல கூட போய் நான் தலைமைச் செயலகத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு நான் அடுத்த கட்டமாக அவங்க 7ஆம் தேதி நீ நான் சந்திக்க தயாரா இருக்கேன். சந்திச்சு நம்ம கேட்போம். நீங்க எல்லா மாவட்டங்களுமே வந்து அன்றாட புலிகள் தான் அதிகம். ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா வெறும் 9% பேர் தான் மாதாந்திர வருமானத்தை அடிப்படையா கொண்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வேலைக்கு போனாதான் சாப்பாடு, வேலைக்கு போனாதான் சம்பளம், எல்லாரும் சேமிப்பு வச்சிருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ரேஷன் கார்டு உள்ளவங்க மட்டும் கஷ்டப்படல, ரேஷன் கார்டு இல்லாத வர்க்கமும் ரேஷன் பொருட்கள் வாங்காத வர்க்கமும் இன்னைக்கு கடன் கேட்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி அடிப்படையாகவே மக்களோட நிலை என்ன, மக்கள் என்ன மாதிரியான 40 நாட்கள் ஒரு அடைச்சு வச்சிருக்கோங்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறதே தெரியாம ஒரு அரசை வந்து நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். நான் போய் கேட்டுட்டு இதுதான் விளக்கம்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் அடுத்த பேட்டியில அவங்க கொடுத்த விளக்கத்தை நான் சொல்றேன். மதுவுக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் தொடரட்டும், உங்களுடைய போராட்டத்தில் ஆதன் தமிழும் பங்கு கொள்ளும். நிச்சயமா உங்களுடைய போராட்டத்திற்கு மதுகளுக்கான ஆதரவுல ஆதன் தமிழும் என்னைக்கும் இருக்கும். நம்பிக்கையோட உங்களுடைய பயணம் தொடரட்டும். இணைப்பில் வந்து எனக்கான நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி ராஜேஸ்வரி பிரியா. நன்றி.